போன வருடம் மார்ச் மாதம் எங்களுடைய பயணம், our journey in this to where we have come to, started. I have been working in public life with children, women, underprivileged for over 35 years now. இந்த முயற்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பயணத்தை தொடக்க ஆரம்பித்தோம். 8 மாத 9 மாத குழந்தைகள் போன மார்ச் மாதம் சென்னை பிளாட்ஃபார்மிலிருந்து எடுக்கப்பட்டது, உருவப்பட்டது பெற்றோர்களிடமிருந்து. முந்தானையில் வச்சு படுத்த ஒரு தாய்மா கிட்டேந்தும் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையும் வந்து எங்கேயோ எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த பெற்றோர்கள் என்னை சந்தித்து இதற்கு என்ன செய்வது என்று ஆரம்பித்த அந்த பயணத்தில் அந்த திறந்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்திய நாட்டிலும் காணாமல் போய் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இன்று நம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் அப்படின்றவங்களுக்கு, குழந்தை சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற முயற்சியில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தயா ஃபவுண்டேஷன் மூலியமாக நாங்கள் என்னென்ன என்டிட்டி கொண்டு வரோம், அந்த ஸ்தாபனங்கள் அடியில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்ற இந்த பகிர்ந்து கொள்வதற்கு தான் நீங்கள் எல்லோரும் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கோம். உண்மையான பேரண்ட்டுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துடலாம், அதுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு சிலர் தவறு செய்கிறாங்க. அதாவது வந்து பொறுப்புள்ள அதிகாரிகளுடைய தவறுனால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வருதுன்றது மட்டும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேரண்ட்டுடைய அலட்சியம், அதுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கிறோம் அந்த விஷயத்தை. ரெண்டாவது வந்து பொறுப்பு மிக்க அதிகாரிகள் வந்து அலட்சியப்படுத்திடுறாங்க. அதனால தான் வந்து குழந்தைங்க காணாமல் போகிறதுக்கு முக்கியமான ஒரு பக்கீடாகிடுது. தனக்கு கிடைச்ச சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட தங்களுக்காக சாதகமாக மாற்றிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பசங்க அவங்களுக்காக ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுத்து அவங்கள வரவேற்று எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கோங்க கண்ணா. ஒவ்வொரு கட்டமாக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதுக்கு அடுத்தது மாணவர்களுக்காக என்ன, மற்ற தயாவோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். என் பேர் சங்கீதா. நான் கர்நாடகாவில் வால்டாக்ஸ் ரோடுன்ற பகுதியிலேருந்து வரேன். நான் ஒரு சாக்கர் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஸ்காட்லாண்ட் போயிட்டு வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு இப்போ டிகிரி பண்ணுறேன், பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு காரணம் வந்து கருணாலயா என்ஜிஓ தான். ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரீட் சைல்டு லேபர், நான் வால்டாக்ஸ் ரோடு பகுதியிலேருந்து தான் வரேன். சின்னதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், 9th நான் ட்ராப் அவுட் ஆகிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னை வந்து கருணாலயாவிலேருந்து இது வந்து பண்ணக்கூடாது, நீங்கள் தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சு இப்போ ஒரு நான் டிகிரி பண்ணுறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே கருணாலயா தான். என் பேர் கண்ணதாஸ். நான் வந்து 2014 வந்து ஸ்ட்ரீட் வேர்ல்ட் கப் டீம் இந்தியா சார்பாக விளையாடினேன். அதோட கேப்டன் தான் நான். ஆக்சுவலாக நான் 2005 வந்து வீட்டை விட்டு ஓடியாந்தேன். கடுத்து கஷ்டப்பட்டிருக்கேன். 4-5 போலீஸ்கார்ட்ட அடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பொதுமக்கள்கிட்டே அடி வாங்கியிருக்கேன் ஒரு சில நேரத்தில். 2005 வந்து சென்ட்ரலில் இருந்தேன். சென்ட்ரலில் வந்து கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் தான் நான் ரெஸ்கியூ பண்ணி அடுத்து கர்நாலயா கிட்ட கொடுத்து கர்நாலயா மூலிமா அங்கேயே படித்தேன். பால் அண்ட் மீ ஒர்க் டுகெதர். கருணாலயா அண்ட் தயா க்ளோஸ்லி ஒர்க்கிங். ஸோ பால், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் இந்த காணாமல் போன ஜேர்னி கோர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டக்கப்புறம் இதில் அடுத்த கட்டத்திற்கு போகலாம். குழந்தைகள், அது நம்மளுடைய நாட்டின் கண்களாக இருக்க வேண்டிய ஒரு குழந்தைகள், நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்பது வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கிய உறுதிமொழியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஐநா சபையில். குழந்தைகளை பாதுகாப்போம், குழந்தைகளை வளர்ச்சி செய்ய வைப்போம், குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி இந்த உரிமை சாசனத்தில் கையெழுத்திருக்காங்க. குழந்தைகளை பாதுகாப்பது என்பது யாரோ போடுற ஒரு பிச்சை இல்லை, ஏதாவது இறக்கப்பட்டு செய்கிற விஷயம் இல்லை. பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இப்போ கடமையை தவறி இருக்கிற சூழ்நிலையை தான் நம்ம இந்த பெற்றோர்கள்லாம் சொன்னதெல்லாம் பார்த்துருக்கோம். அது கேட்கும்போது நம்ம எல்லாரோட மனசும் உருகணும். ஆனால் ஏன் அந்த அரசு அதிகாரிகளோட மனசு உருக மாட்டேங்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் சட்டங்கள் இருக்கின்றது. இப்போ இன்றைக்கி ஜூனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் எடுத்து வேண்டும் சொன்னால் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்க வேண்டும். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருங்க. நாங்கள் எப்போயாவது ப்ரெஷர் பண்ணும்போது பா இன்றைக்கி நீ தான்ப்பா சைல்டு யாரோ வராங்களாம்ப்பா நீங்கள் தான் அன்றைக்கி அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் குழந்தைகளை எப்படி அவர் பாதுகாப்பார்? குழந்தை பிறந்த உடனே அது சமுதாயத்தில் ஒரு பார்ட் ஆஃப் அ சோஷியல் கம்யூனிட்டியாக தான் பிறக்குது. அவர்களுக்காக எடுக்கிற இந்த முயற்சி அபயம் எப்படி நாங்கள் ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்காக எடுத்திருக்கோமோ, இப்போ இந்த 1.5 வருஷத்தில் நான் என்னோட 35 வருட வேலை குழந்தைகளுக்கு ஒரு சிங்கிள் அம்ப்ரெல்லா அப்படின்னு கேர் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றது குழந்தைகளை காப்போம் என்ற ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு ஒரு இனிஷியேட்டிவை ஒரு முயற்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா எத்தனை விதமான அதிர்வுகளை அவங்க சந்திக்கிறாங்க, ஒரு சமுதாயத்தை சந்திக்க நேருகிறது என்று பார்த்தால் அடல்ட் இஷ்யூஸ் பெரியவர்களை பாதிக்கிற எல்லாமே குழந்தைகளை பாதிக்குது. ஒரு பெற்றோராகட்டும் பெரியவர்களாகட்டும் தங்களோட மனநிலையை அப்படியே குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அது தவறான பல்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு நிமிட டிப்ரெஷன் ஒரு நிமிட ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, அது தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டு சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விடுது. குழந்தைகள் அதிலெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, குடும்ப சூழ்நிலைகளை பாதிக்கப்படுறாங்க. ஃபாதர் மதர் லேடிஸ் ஜென்ஸ் நேபர் சொசைட்டி அப்படின்னு யாருடைய மனநிலைக்கு அவங்க பாதிப்புக்கு உள்ளாராங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்காங்க குழந்தைங்க. சில இடத்துல கேர் இல்லாமல் இருக்காங்க, சில இடத்துல அவேர்னஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறாங்க, சில இடத்துல நெக்லெக்ட் ஆகுது. வாட்டர் டேங்க்கில் விழுந்துடுறாங்க குழந்தைங்க, விளையாடுற குழந்தைங்க போய் பக்கெட்டில் விடுறாங்க, தெருவில் வாழ்கிற கெனால்ஸில் ஓப்பன் ட்ரைனேஜஸில் போய் விடுறாங்க, ஆழ்துளை கிணறுகளை போய் விடுறாங்க, ஹாட் கார்ஸில் ஒரு கார் அந்த காலத்தில் கண்ணாடியை இறக்க முடிகிற சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி குழந்தைய போய் லாக் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வெளியில் வர சக்தி கூட கிடையாது. யூஎஸ்லேட்டும் உலகம் ஃபுல்லாகட்டும் குளோபல் ஆகட்டும் இந்த ஹாட் கார் டெத்ஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். குழந்தைய உள்ளே வச்சு பூட்டிட்டு மறந்து போய் ஷாப்பிங் போகிறதோ, இல்லை திருப்பி வந்து கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதோ, இல்லை குழந்தைங்கள தவிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் எங்கேயோ போயிடுறதோ, இதை மனதால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள். அந்த காரோட ப்ரெஷர் அண்ட் சூட்டில் அந்த குழந்தை மாண்டு போகிறது. அது இன்ஃபென்ட் ஆகட்டும் குழந்தைங்களாகட்டும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எல்லா அட்வான்ஸ்மெண்ட்லேயும் ஒரு தவறும் நடக்குது. அந்த குழந்தைங்களால் அன்லாக் பண்ணி வெளியில் வர தெரியறதில்லை. ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கணும். கார் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் அதையும் யோசிக்கணும். ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் ஒரு சின்ன குழந்தை கூட வெளியில் எப்படி தன்னை காப்பாற்றிக்க கூட முடியும் அப்படின்றத நினச்சி தான் அவங்களும் சென்சிட்டிவாக இதுக்கு வேலைன்னா ஒரு சமுதாயமே குழந்தைங்க எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்களோ அதை சென்சிட்டிவாக அணுக வேண்டி இருக்கிறது. இப்போது பேரண்ட்ஸ் ஒரு மால்ஸுக்கு போகிறாங்க, தெருவில் விளையாட விட்டுட்டு போகிறாங்க, நெய்பர்ஸ்ட்டு விட்டுட்டு போகிறாங்க. ஒரு அந்த தெருவில் அந்த காலத்தில் இந்தியாவில் இருந்தப்போ பக்கத்து வீடு எதிர் வீடு ஒரு நெய்பர்ஹுட் ஒரு நல்ல ஒரு சமுதாய சூழல் இருந்தது. எல்லாரும் ஒத்துமையாக இந்த வீட்டு குழந்தைங்களை அவங்க பார்த்துக்கிறது. அது அப்படி ஒரு சூழல் மறுபடியும் வந்தால் தான் நம்ம ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க முடியும். அன்கார்டட் இப்போ போட்டில் கேப்சைஸ் ஆகிடுறது, ட்ராவல் பண்ணும்போது ரோட்டில் நடக்கும்போது கார் அடிச்சுட்டு போகிறது, வேன் ரிவர்ஸ் பண்ணும்போது அடிபடுறது, இப்படி சொல்லிக்கொள்ள முடியாமல் ஹைரேஸ் பில்டிங்லேருந்து கீழே விழுந்துடுறது. 2 நாளைக்கு முன்னாடி பாம்பேயில் கூல்ட்ரிங்க்ஸ்க்கு பதிலாக ஆசிட் குடித்த குழந்தைங்க கெரோசின் குடிச்சிடுறதுங்க. ஆசிடை மிஸ்டேக்காக வைக்கிறது எப்படி பெரியவர்களால் குழந்தைங்க இருக்கிற வீடுங்களில் இதெல்லாம் கை கட்டுற தூரத்தில் முதல்ல பாதுகாப்பு இல்லாமல் வைக்கவே கூடாது. இப்போ இதெல்லாம் யோசிக்கும்போது இதில் என்ன நடக்குது, பெரியவர்களுடைய பங்கு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. குழந்தைங்க நம்மளை நம்பி நம்மளை ஒரு பாடி கார்ட்ஸாக தெய்வங்களாக டெமி காட்ஸாக நம்மளை ஒரு பெரிய சோல்ஜர்ஸ் மாதிரி அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோஸ் மாதிரி பார்க்குறாங்க. பட் நம்ம வில்லன்ஸாக மாறிடக்கூடாது. அது வில்லன்ஸாக மாறி நம்ம அவங்கள பாதிக்க ஆரம்பித்தா குழந்தை தான் நியூக்ளியஸ், இந்த உலகத்துக்கே குழந்தை தான் நியூக்ளியஸ். குழந்தைங்க இல்லாத உலகத்தை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள், வாழ்க்கையே இருக்காது. there is no future, there is no life, there is no happiness, there is no activity. ஸோ சைக்கலாஜிக்கல் அப்யூஸ், அவங்க ஃபியரில் வாழ்கிற விஷயங்கள், ஃபிசிக்கல் அப்யூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ட்ராமா, ஹேரஸ்மெண்ட், இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போனால் நம்மளுடைய பங்கு பெரிதாகிறது. இதுக்காக தான் கேர் ஃபார் சில்ட்ரன் என்ற முயற்சி. எந்தெந்த விதத்தில் குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புகள், எப்படிப்பட்ட அவேர்னஸ், என்னென்ன நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். அண்ட் நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த கேர் ஃபார் சில்ட்ரன் ஒரு அம்ப்ரெல்லா. இந்த எதிர்பார்க்காத உலகத்தை குழந்தைங்க தினமும் சந்தித்து கொண்டிருக்காங்க. அதிர்வு பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, யாரோ ஒரு பெரியவங்க அவங்கள பாதிச்சுட்டாங்க, எங்கே போய் சொல்லுவாங்க? குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் மாதிரி நிற்க தெரியாது, ப்ரொசிஷன்ஸ் எடுக்க தெரியாது, தங்களுக்காக கூட்டத்தை கூட்டி பேச தெரியாது. அவங்க தனியாக தவிக்க தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு புரிந்த ஒரே பாஷை அன்பு, ஆதரவு, அரவணைப்பு அண்ட் பரிவு. இதை தவிர அவங்கக்கிட்ட நீங்கள் எது காட்டினாலும் அது அவங்களுக்கு அதிர்வு. அந்த அதிர்வை தாங்கிக்கக்கூடிய சக்தி அந்த இளம் தளிர்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே உள்ளேயே வெந்து போய் அவங்களுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஹியூமன் ரிசோர்ஸ், நம்ம உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஹியூமன் ரிசோர்ஸும் ஒரு நல்ல எனர்ஜியும். நம்மளே தினம் ஒரு செடியை வச்சு அதை தினம் கிள்ளி போடுற மாதிரி அது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் இனி கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களை பற்றியும் பேசப்படுகிறது. ஆனால் குழந்தைங்களை பற்றின சென்சிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி யாரும் பெருசாக நினைக்கிறதில்ல, அதை பற்றி யாரும், ஏன்னா அவங்க அவங்கள ஆர்கியூ பண்ணி கேட்க போகிறதில்ல, அவங்களுக்காக பேசக்கூடிய வாய்ஸஸ் கம்மி. இப்போ அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் அதை பேசிகிட்ருக்கோம். இந்த எதிர்பார்க்காத உலகத்தை சந்திக்கும் குழந்தைங்களுக்காக, எதிர்கொள்ள முடியாத துவண்டு போகும் இந்த இளம் தள்ளிகளுக்காக கேர் ஃபார் சில்ட்ரன் இஸ் பீயிங் டன். இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகளை அணுவதற்கு நாங்கள் எப்படி இதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம், எங்கெங்கே எங்கள் சென்டர்ஸ் வரப்போகுது? ப்ரொடெக்ஷன் சென்டர்ஸ், கேர் சென்டர்ஸ், தயாவோட கேர் சென்டர்ஸ் பல இடங்களில் வரும். குழந்தைகள், பெரியவர்கள் இது எல்லாரும் யார் வேணாலும் அணுகலாம். எங்களை பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற ரிட்ரெஸ், வாட் எவர் தே நீட், ஆகனி என்ன இருக்கோ அதை அவங்க சேர்ந்து எங்களுடைய அதை அந்த எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு டைரெக்ஷன். இந்த இடத்துக்கு வரலாம், இந்த சோஷியல் மீடியா சைட்டில் எங்களை பார்க்கலாம், இந்த இடத்துல எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சமுதாயமாக சேர்ந்து ஒரு அலர்ட் க்ரியேட் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து செய்யறதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் ஒரு ஒரு கூட்டாக சேர்த்து முயற்சிகளுக்காக ஒரு என்டிட்டியாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம். முதல் கேர் ஃபார் சில்ட்ரன். இதில் இன்னும் 2-3 பேர் எங்களோட சேர்ந்து இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய நிறுவனங்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய அதர் இனிஷியேட்டிவ்ஸில் ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், ஃபோக் ஆர்ட்ஸ், நேட்டிவ் ஆர்ட்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன்களை மேம்படுத்தி கொண்டு வருவதற்கு இளைஞர்களிடமும் சரி பெண்களிடமும் சரி, திறன் நம்மளுக்கு கையில் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஒத்தத்திற்குள்ளேயும் ஒரு திறன் இருக்குது, அந்த திறனை வெளியே கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணுன்றதுக்கு தயாவோட ஸ்கில் டெவலப்மெண்ட் டிவிஷன் அது வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது, முன்ன இது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. அதில் மேலும் அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அகாடமிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கு கனெக்ட் எப்படி கொண்டு வருது என்பதை எங்களுடைய டீம் வேலை செய்து கொண்டிருக்கு. அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இப்போது அந்த முன்னாடி சென்று கொண்டிருக்கிறோம். இதில் விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுக்கு வேண்டுகிற சக்தி, அவர்களுக்கு வேண்டுகிற பாதுகாப்பு, அதுலேயும் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி இங்கேயும் சரி தயாவோட சென்டர்ஸ் வில் பி ஒர்க்கிங். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அண்மையில் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் நடக்கிற தற்கொலைகள். இது ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள். ஏன்னா கல்வின்றது ஒருத்தரை பலப்படுத்த வேண்டிய விஷயம், பலவீனப்படுத்தவே கூடாது. அதை பலப்படுத்தாமல் நம்ம செஞ்சால் அது கல்வியே கிடையாது. கல்வின்றதையே தப்பாக புரிஞ்சுருக்கோம். கல்வின்றது வெறும் பள்ளிக்கூடங்களிலேயோ காலேஜுகளிலேயோ கிடைக்கிற ஒரு விஷயமே கிடையாது. எதை கற்றுக்கொண்டாலும் தெளிவாக கற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி தன்னை பலப்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்வதே, தன்னை பக்குவப்படுத்தி மேலே கொண்டு செல்வதே கல்வி. ஸோ இந்த கல்வி முயற்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போது மேக்கிங் ஆஃப் அ பர்சன், நாட் பிரேக்கிங் ஆஃப் அ பர்சன் அப்படின்றது. இன்றைக்கி மாணவர்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரத்துக்குள்ளே என்ன கோர்ஸ் எடுக்கணும், என்ன படிக்கணும், 12th அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்கோப் இருக்கா நம்மளுக்கு, இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு ஒரு டைரெக்ஷனே இல்லாமல், அதாவது உலகத்தில் எத்தனை விதமான தொழில்கள் இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, எத்தனை விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முயற்சி அவங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் எது இருக்குதுன்னு கூட தெரியாது, அதில் குளோபல் கனெக்டாக அவங்களுக்கு இருக்கிறது இல்லை, என்ன செய்யணுன்ற டைரெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இதையெல்லாம் அணுகிறதுக்கு தயாவோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் இது எல்லா இடங்களிலையும் நடக்கும். இதில் முக்கியமாக சென்னையில் இங்கே ஆரம்பித்து மிஸ்டர் நெடுஞ்செழியன் இப்போ இதில் எங்களோட பங்கு கொள்றதுக்கு அவரை இஸ் ஜாயினிங் அஸ் இன் திஸ் இனிஷியேட்டிவ். ப்ளீஸ் கம் சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு குழந்தைய எப்படி படிக்க வைக்கணும்ன்றது பேரண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங், என்ன படிக்க வைக்கணும், எந்த வழியில் கொண்டு போகணும்னு அவங்களுக்கும் அந்த டைரெக்ஷன் தேவை, அந்த குழந்தைக்கும் அந்த டைரெக்ஷன் தேவை. இதை ரெண்டும் சேர்ந்து டயாவோட இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவாக இதை செய்கிறோம். இதை எல்லாம் செய்யறதுக்கு எல்லாரும் சேர்ந்து எப்படி இதை நடத்த போகிறோம் அப்படின்றதுக்கு சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு என்டிட்டி நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் எங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க இடத்துல தன்னுடைய இடங்களில் நம் கை நமக்கு உதவ வேண்டும்ன்றது அந்த ப்ரோக்ராம் கடியில் எல்லா இடத்துலையும் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் கேன் ஒர்க். ஒரு உதாரணத்துக்கு இப்போ மீடியா நீங்கள் எங்களோட முதல் சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஆகிடுவீங்க. இதை தெளிவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நீங்கள் எங்கள் கூட வேலை செய்கிறதுக்கும் இதை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் உங்களுக்கு சமுதாய பங்கில் உங்களுடைய சமுதாய பங்கு அதில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவிலையும் பேட்ரன்ஸ் வாலண்டியர்ஸ் யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்கவுங்க ஏரியாவில் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வி வில் கிவ் தேம் ஆல் த சப்போர்ட். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடியது இடம் வந்து shridaya@gmail.com அப்படின்னு ஒரு இமெயில் ஃபெசிலிட்டி இருக்குது. எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் வேணாலும் என்ன கேட்கணுன்னாலும் இந்த விஷயங்கள் தொடர்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் உங்கள் இடங்களை சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு எப்படி வேணும் ஆரம்பிக்கணும்னு கேட்குறதுக்கும் எங்களுக்கு எழுதலாம். எங்கள் ஃபோன் நம்பர்ஸும் இங்கே நாங்கள் கொடுத்துடுறோம். இட்ஸ் 24672545 24672595. இந்த நம்பர்ஸை நாங்கள் இங்கே வெளியில் எழுதி வச்சுருப்போம். யார் வேணாலும் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து இங்கிலீஷில் வி பவர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள். வி கம் டுகெதர் அண்ட் வி ஹேவ் அவர் பவர் டுகெதர். நமக்கு நாமே அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதெல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு இன்று நாங்கள் ஒன்றா கூடியிருக்கோம். இதை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதை ஸ்டூடெண்ட் விங், யூத் விங், அட்வொகேட்ஸ் விங், லீகல் விங், கார்பரேட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கள் கூட இந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அண்ட் மெனி இம்பார்ட்டன்ட் சிட்டிசன்ஸ், வெல்விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கார்பரேட்ஸ் எல்லாரும் எங்களுக்கு இது வரைக்கும் எங்களோட கை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த குழந்தைங்களோட கேஸ் நடத்துறதுக்கு அடுத்ததுக்கு என்ன பண்ணணுன்றதை எங்கள் அட்வொகேட் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் வந்து அதை சேர்ந்து வேலை செய்ய முடியும், முதல்ல எங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் எங்கே வந்து அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத எல்லா முயற்சிகளும் சேர்ந்து மீண்டும் ஒரு சந்திப்பில் இதோடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். பெற்றோர்களே, குழந்தைங்கள கொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தவிப்புகள் வந்தாலும் குழந்தைங்கள கிணத்துல தள்ளுறது, அதை தூக்கில் போடுறது, விஷம் கொடுக்கறது, தயவுசெய்து உங்கள் மனநிலை எப்படிப்பட்டு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தைங்கள எதுவும் செய்யாதீங்க, நீங்களும் எதுவும் செஞ்சுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறது ஒரு ஆதரவான, யாரோ கேட்கக்கூடிய, உங்களோட பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒரு இடம். தயவுசெய்து தயா ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். குழந்தைகளை கொள்ளாதீர்கள். எங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எங்கள் வாலண்டியர்ஸை கேட்டுக்கொள்கிறோம், பேட்ரன்ஸை கேட்டுக்கொள்கிறோம். அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விடுங்கள் உடனே. டோன்ட் நெக்லெக்ட் தேர் சேஃப்டி. அவங்க பாதுகாப்பை பெற்றோர்களே தயவுசெய்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து எல்லா வேலைகளும் விட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைகள் அவங்களுக்காக பேசக்கூடிய தகுதி வந்து தன்னை காப்பாற்றக்கூடிய தகுதி வர வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக கூடவே இருங்க. என்டையர் கம்யூனிட்டி சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்மில் அவங்க எல்லாரும் வரவேற்கிறோம் இதில் பங்கு கொள்கிறதுக்கு. சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை நம்ம குழந்தை பருவத்திலேருந்தே கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்ரோச் எஜுகேஷனில் கொடுக்கணும். மனசு விட்டு அவங்க பேசணும். பயம் இருக்கக்கூடாது. பப்ளிக் பிளேசஸில் சேஃப்டி மெஷர்ஸுக்கு கவர்மெண்ட்டோட துணை, போலீஸ் துணை நம்மளுக்கு ரொம்ப தேவை. கீப் அ வாட்ச், நம்மளால் அது முடியும். ஒரு கம்யூனிட்டியாக வி கேன் கீப் அ வாட்ச். எல்லா கவர்மெண்ட் பாடிஸும் இதில் இன்வால்வ் பண்ண விரும்புகிறோம். சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டிலேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதுக்கு நாங்கள் இப்போது கண்டிப்பாக அதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொள்வோம். எல்லா ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுக்கும் எங்கள் ஸ்டாஃபுக்கும் இன்டைரக்ட் டைரக்ட் சப்போர்ட் கொடுக்குற அத்தனை பேருக்கும் எங்களோட கூட வேலை செய்ய அசோசியேட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தோஸ் வித் அ ப்ராட் ஹார்ட் அண்ட் மைண்ட் எப்போ கூப்பிட்டாலும் வந்து எங்கள் கூட எல்லாம் அட்டென்ட் பண்ணி இதை தெரிஞ்சு எங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ பண்ணுறதுக்கும், இந்த பேரண்ட்ஸ் அவங்க இன்னும் நம்பிக்கையோடு எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறதுக்காகவும், டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கண்டிப்பாக நான் மறக்க முடியாத எனக்கு கொடுக்கிற பெரிய உறுதுணையாக இருக்க என் கணவருக்கு மிக்க நன்றி. In and out cinema ku subscribe pannunga. In and out cinema channel ellaru like pannunga, comment pannunga and subscribe pannunga. In and out cinema va subscribe pannunga. In and out cinema ku subscribe pannunga. In and out cinema ku padivu pannunga. Damn it, piracy oligirad evlo mukkiyamaana vishayamo adavida romba mukkiyamaana vishayam in and out cinema ku subscribe pandrathu. Aravali illa solli da